எல்லோருக்கும் வணக்கம் திருவாரூருடைய புகழ்பெற்ற இந்த புத்தக திருவிழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் எனக்கு முன்பாக மிகச்சிறந்த ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அருமை நண்பர் கோவில் அவர்களுக்கும் தமிழகம் எங்கும் இதுபோன்று அறிவு இயக்கமாக புத்தக திருவிழாக்களை நடத்தி வரக்கூடிய தமிழக அரசருக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் உங்களுடைய பத்து பதினைந்து வயதுகளில் எப்படியெல்லாம் எங்காவது ஒரு புத்தக திருவிழா நடந்து வரிசை வரிசையாக புத்தக அங்காடிகள் விரும்புகிற நீங்கள் எந்த துறையை விரும்பினாலும் எந்த எழுத்தாளரை விரும்பினாலும் அந்த புத்தகங்களை எல்லாம் தேடி வாங்க முடியும் என்ற ஒரு சூழல் நான் சிறுவயதில் அடையவில்லை இங்கே இருக்கக்கூடிய பலரும் அடைந்திருக்க மாட்டீர்கள் இன்றைக்கு இது சாத்தியமாக இருக்கிறது என்றால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் தான் நண்பர்களை சாத்தியமாக இருக்கிறது தமிழ்நாட்டில்தான் அரசு இத்தனை மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாவை ஒரு அறிவு இயக்கமாக முன்னெடுக்கிறது நான் இந்தியா பூராவும் சுற்றி வரக்கூடியவன் குறிப்பாக வெவ்வேறு மாநிலங்களுக்கு செல்லும் போகிற போதெல்லாம் அவர்கள் வியந்து கேட்கிறார்கள் உங்கள் மாநிலத்தில் உங்களுடைய மாவட்டம் தோறும் அரசு நடத்துகிறதா அங்கே மக்கள் வருகிறார்களா அப்படின்னு வருகிறார்கள் புத்தகங்கள் வாங்குகிறார்கள் படிக்கிறார்கள் வீட்டில் சிறிய நூலகத்தை உருவாக்குகிறார்கள் உண்மையில் ஒரு மௌனமான அறிவு புரட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது உண்மையில் வேறு வேறு மாநிலங்கள் முன்னெடுக்க வேண்டிய தமிழகம் காட்டுகிற வழி என்று சொல்லுவேன் அந்த சாதனையில் ஒன்றாகத்தான் இந்த கண்காட்சியையும் பார்க்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் பார்க்கும்போது ஈராயிரம் வருட பெருமை தமிழுக்கு இருந்தாலும் அது அச்சில் ஏறி குறிப்பிட்ட வருடம்தான் ஆகிறது இந்த புத்தகங்களுக்கான அச்சு வடிவத்தை உருவாக்கி புத்தகங்களை அச்சிடுவதற்கான அச்சு இயந்திரங்கள் வந்து அச்சில் புத்தகங்கள் கைக்கு அச்சிடப்பட்ட போதுதான் அது நம் கைகளுக்கு வந்தது நூறு ஆண்டுகளுக்கு முன்பால் முன்பாக நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு தமிழ் தெரிந்திருந்தாலும் உங்கள் கையில் ஒரு தமிழ் புத்தகம் வந்து சேர்வதற்கு பல்வேறு தடைகள் இருந்தது நீங்கள் மேல் ஜாதியினராக இருக்க வேண்டும் பணம் படைத்தவராக இருக்க வேண்டும் பண்டிதராக இருக்க வேண்டும் அப்படியே இருந்தாலும் உங்கள் கையில் ஏடு கிடைத்து விடாது ஏடு படிப்பதற்கென்று வழிமுறைகள் இருக்கிறது எல்லோருக்கும் அச்சு புத்தகம் தருவது போல எளிதான பணி அல்ல இந்த அச்சு தமிழுக்கு வந்ததுதான் தமிழ் செய்யப்பட்ட மிகப்பெரிய ஜனநாயக புரட்சி அதன் வழியாக எல்லா நூல்களும் நமக்கு அறிமுகமாகி இருக்கிறது அதில் பெரிய சிறப்பு என்ன என்றால் இந்தியாவில் வெளியான அச்சில் வெளியான முதல் நூலே தமிழில் தான் அச்சிடப்பட்டது இந்தியாவில் முதன் முதலில் ஒரு மொழி அச்சிடப்பட்டது என்றால் தமிழ்தான் அப்படி தமிழில் தம்பிரான் வணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முதல் நூல் அச்சிடப்பட்ட போது இங்கிலாந்தில் ஷேக்ஸ்பியருக்கு வயது பதிமூன்று தான் இன்றைக்கு நாம் உலகிலேயே மிகப்பெரிய படைப்பாளியாக ஷேக்ஸ்பியரை கொண்டாடுகிறோம் நீங்கள் ஆங்கில இலக்கியம் படித்திருந்தால் ஷேக்ஸ்பியர் இருப்பார் குறைந்தபட்சம் பள்ளி கல்லூரியில் ஏதாவது ஒரு வகுப்பில் ஷேக்ஸ்பியருடைய ஒரு வரியவாது படித்திருப்பீர்கள் அந்த ஷேக்ஸ்பியர் பள்ளி மாணவராக இருந்த நாட்களிலேயே தமிழ் மொழியில் ஒரு தம்பிரான் வணக்கம் என்ற நூலே அச்சிடப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெருமை மிக்க பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் நாம் நாம் அவர்களை பார்த்து வியந்திருக்கிறோம் உண்மையில் நம்மை பார்த்து வைக்கலாம் நம்முடைய மூதாவியர்களை பார்த்து நமக்கு முன்னோடியாக இருந்த தமிழ் பணி செய்தவர்களை பார்த்து தமிழனுடைய மகத்தான படைப்பாளிகளை பார்த்து நாம் வியப்பதோடு உலகையும் அவர்களை அறிமுகம் செய்து உலகை வேக்க வைக்கலாம் எல்லா நாடுகளிலும் இருந்தும் தமிழுக்கு இலக்கியம் வருகிறது தமிழுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய 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 நூல்கள் வெளியாயிட்டே இருக்கு ஆனால் தமிழிலிருந்து வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நூல்கள் தமிழிலிருந்து பிற மொழிகளுக்கு செல்லக்கூடிய நூல்கள் குறைவு அதையும் இந்த அரசு கவனத்தில் எடுத்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக பன்னாட்டு புத்தக சந்தையை பண்ற கண்காட்சியை உருவாக்கி தமிழிலிருந்து ஆண்டுதோறும் ஐநூறுக்கு மேற்பட்ட புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு நடக்கிறது என்றால் தமிழகம் உண்மையிலேயே இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது நண்பர்களே வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் அந்த அரசு அங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை எல்லாம் பிறமொழிக்கு எடுத்து செல்வதற்காக இப்படி ஒரு பன்னாட்டு விழாவை நடத்துகிறதா என்றால் இல்லை ஏன் என்னுடைய உரையை அச்சிலிருந்து தொடங்குகிறேன் என்றால் இந்த அச்சுக்கு அச்சு எழுத்துக்களை உருவாக்கி தமிழ் மொழிக்கு ஒரு அச்சு வடிவத்திற்கான முதல் பணியை தொடங்கிய இடம் இங்கிருக்கக்கூடிய தரங்கம்பாடி அங்கிருக்கக்கூடிய சீகன் பால்கு தான் தமிழில் முதன் முதலாக அச்சு எழுத்துக்களை உருவாக்கினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாவது ஆண்டு தான் அவர் அங்கு வந்து இறங்கினார் ஜெர்மனியிலிருந்து சமயம் தொண்டு செய்வதற்காகத்தான் அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் கிறித்துவ சமயத்தில் அந்த சமய ஊழியம் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் சீகன் பால்கு அவர் தன்னுடைய இருபத்தி நான்காவது வயதில் அங்கே வந்தார் நமக்கு தெரியும் இருபத்தி நாலு என்ன ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் வந்தார் அவருக்கு தமிழ்நாடு தெரியாது தமிழ் இலக்கியம் தெரியாது தமிழனுடைய தொன்மைகள் தெரியாது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிற்கு வருவதே அவருக்கு முதற் பயணம் அதுதான் சமய தொண்டு செய்யக்கூடிய பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பதனால் அவரை மன்னரே அனுப்பி வைக்கிறார் இந்தியாவுக்கு போய் சமய தொண்டாற்றுங்கள் என்று இங்கு வந்து கப்பலில் வந்துட்டார் ஆனால் கப்பலில் தரங்கம்பாடியில் கப்பல் வந்தால் கப்பல் கடலில் நிற்கும் ஒரு படகில் தான் ஆட்கள் அவரை அழைத்து வர வேண்டும் இவரை அழைத்து வருவதற்கு யாருமே வரவில்லை மூன்று நாட்களாக கப்பல்லே காத்துட்ருக்கிறார் என்னை இந்த மண் வரவேற்காதா இந்த மண்ணிலிருந்து ஒருவர் வந்து என்னை அழைத்து செல்ல மாட்டாரா ஒருவேளை என்னை அப்படியே கடலில் திருப்பி அனுப்பிவிட போகிறார்களா என்று தெரியல யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க அந்த நாட்டில் உங்களை வரவேற்க யாருமே இல்லை அழைத்து செல்ல யாருமே இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடலில் பார்த்து கப்பலில் இருந்துகிட்டே இருக்கிறார் பகலிரவு கிடக்கிறது அவர் முன்பாக கப்பலில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த கப்பலில் நோயுற்றவர்களை எல்லாம் கடலில் வீசி எறிந்தோம் பார்த்தே இல்லையா அதுபோல உன்னையும் திரும்பி போகிற வழியில் நோயுற்றால் தூக்கி போட்டுருவோம் அவ்வளோதான் உன் வாழ்க்கைக்கு ஒன்றுமே இல்லை மூன்று நாட்களுக்கு அப்புறம் முதலியப்பர் என்ற ஒரு இளைஞன் அவரை தேடி வரான் ஒரு படகு கொண்டு வருகிறான் அவரை ஏற்றி கொண்டு வந்து கரையில் விடுகிறான் தரங்கம்பாடிக்கு வருகிறார் சமய பணிக்கு என்ன செய்யலாம் என்றால் போர்த்துகீசிய மொழி கற்றுக்கொள்ளுங்கள் போர்த்துகீசிய மொழிதான் தான் இப்போது போர்த்துகீசியர்களுடைய ஆட்சி பகுதியாக இருக்கிறது அதனால் அதை கற்றுக்கொள்ளுங்கள் போது அவர் நினைக்கிறார் ஒரு புதிதாக போர்த்துகீசு மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியில் ஒரு விற்பனராகவதை விட இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிற அதிலும் ஏழை எளிய மக்கள் பேசுகிற இந்த மொழி இவ்வளவு சுவையாக இருக்கிறதே இந்த மொழியை நான் கற்றுக்கொள்ளக்கூடாதா என்று தானாக விரும்பி ஒருவர் ஆசிரியர் துணையின்றி தானே கற்றுக்கொண்டார் தமிழை அவர்தான் நண்பர்களே தமிழுக்கு எழுத்தை கொடுத்தவர் எழுத்துருக்களை உருவாக்கியவர் ஒருவேளை அந்த இருபத்தி நான்கு வயது பையன் வேறு கடையில் இறங்கி இருந்தால் தமிழுக்கு அச்சு பண்பாடு தாமதமாக வந்திருக்கும் ஆனால் அந்த பதிமூன்று ஆண்டுகள் அவள் இங்கே இருந்தார் தொல்காப்பியம் படித்திருக்கிறார் தமிழ் இலக்கியங்களையெல்லாம் ஆராய்ந்திருக்கிறார் அவர் சமயத்தை முதன்மைப்படுத்திய நோக்கத்தில் தான் அச்ச எழுத்துக்களை பயன்படுத்தினார் அது அவருடைய காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒருவர் தமிழ் படித்து தமிழினுடைய பெருமை அறிந்து இந்த மொழி உலகமெல்லாம் செல்லட்டும் என்று தமிழுக்கு அவர் ஒரு வழப்படுத்துகிறார் என்றால் அவர் ஒரு கனவு கண்டிருக்கிறார் அந்த கனவு அவரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நினைப்பேன் நான் என்னுடைய உரைக்கு அப்படி ஆயிரம் கனவுகள் என்ற ஒரு தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை நூல்களும் யாரோ கண்ட கனவுகள்தான் ஒவ்வொரு படைப்பாளியும் ஒரு நூலை எழுதும் போது ஒரு கனவு காணுகிறான் நான் ஒரு நல்ல நாவலை எழுதிவிட வேண்டும் நல்ல கவிதையை எழுதிவிட வேண்டும் நல்ல கட்டுரையை நல்ல ஆய்வை நான் ஒரு சீரான தமிழ் பணியை செய்ய வேண்டும் என்று கனவு காணுகிறான் அதில் வென்றவர்கள் நிறைய தோற்றவர்களும் நிறைய இன்னும் சொல்லப்போனால் வாசிக்கப்பட்டு கொண்டாடப்பட்ட புத்தகங்களை எ எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் வாசிக்கப்படாமலே மௌனமாக கைவிடப்பட்ட புத்தகங்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னா இந்த கனவுகள் எல்லாம் என்ன ஆனது இரண்டு வகையான கனவுகள் இருக்கின்ற நண்பர்களே ஒன்று அன்றாடம் நமக்கு வரக்கூடிய கனவுகள் இன்னொன்று ஒரு தேசம் காணுகிற கனவு ஒரு மொழி காணுகிற கனவு அந்த மாநிலம் அந்த மக்கள் காணுகிற கனவு அது பொதுவான கனவு ஒரு ஒரு எதிர்காலம் என்பதை சொல்வதற்கான ஒரு அடையாளமாக அந்த கனவு இருக்கிறார்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எத்தனை கனவு தோன்றுகிறது ஒன்று இரண்டு சிலருக்கு மூன்று நான்கு கனவுகள் நீங்கள் விழித்து எழும்போது உங்கள் கட்டிலனுடைய அடியில் ஒரு கனவு விழுந்ததற்கான ஒரு இதழை கூட காண முடியாது எண்ணிக்கையற்ற கனவுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து போகின்றன எல்லாவற்றையும் அவன் நினைவில் வைத்திருப்பதில்லை ஒன்று இரண்டை நினைவில் வைத்திருக்கிறான் ஆனால் சில கனவுகள் தொடர்ந்து வர வர அந்த கனவுகள் வெறும் கனவுகள் அல்ல அது எதையோ நமக்கு சொல்ல முற்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் சில கனவுகளை நாமாக உருவாக்கிக் கொள்கிறோம் அது இரவில் காணுகிற கனவுகள் அல்ல பகலில் காணுகிற கனவுகள் அந்த பகலில் காணுகிற கனவை நாம் எப்படியாவது வாழ்க்கையில் நடை முறை படித்துவிட முடியாதா என்பதற்காக துடிக்கிறோம் நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் ரொம்ப தீவிரமாக எழுத்தாளனாக வேண்டும் என்பதற்காக நிறைய படித்தேன் எழுதத் தொடங்கினேன் அந்த நாட்களில் என்னுடைய மிகப்பெரிய ஆதர்சமாக இருந்ததெல்லாம் ரஷ்ய இலக்கியங்கள் தான் ரஷ்ய இலக்கியங்களுடைய மகத்தான படைப்பாளிகளை நான் தேடி தேடி படித்தேன் டால்சாயை டசாவஸ்கே இவான் துர்கினேவி ஆண்டன் செக்காவை கோகலை புஷ்கினே என்று ரஷ்ய எல்லாம் படிக்கும் போது எனக்கு ரஷ்ய மொழி தெரியாது அவற்றையெல்லாம் நான் தமிழில் தான் படித்தேன் அந்த நூல்களை விற்பனை செய்து கொண்டு வந்த அன்றைய விற்பனையகம் ஐந்து ரூபாய்க்கு இரண்டு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கெல்லாம் நல்ல நல்ல நூல்களை பெரிய புத்துயிர்ப்பு போன்ற நாவலை ஐந்து ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஆச்சரியமாக இருக்கும் ஐநூறு அறுநூறு பக்கம் உள்ள ஒரு நூலை தமிழில் இவ்வளவு அழகாக வெளியிட்டு ஐந்து ரூபாய்க்கு கொடுக்கிறார்களே என்று விசாரித்த போது சோவியத் யூனியன் அந்த நூல்களை எல்லாம் இலவசமாக அச்சிட்டு தமிழ் மக்களுக்கு கொடுத்தது நேரடியாக ரஷ்ய மொழியிலேருந்தே அந்த புத்தகங்கள் தமிழுக்கு அறிமுகமானது தமிழிலிருந்து மொழிபெயர்ப்பாளர்கள் ரஷ்யாவிற்கே அழைத்து செல்லப்பட்டு அங்கேயே தங்கி இருந்து ரஷ்ய மொழி கற்று ரஷ்ய மொழியிலிருந்து புத்தகங்களை மொழிபெயர்த்தார்கள் அப்படி நூல்கள் தான் இங்கே வெளியாயிருக்கின்றன என்று இந்த கடை விற்பனை பிரதிநிதி என்னிடம் சொன்னார் வெண்ணீர இரவுகள் என்ற ஒரு புத்தகத்தை என்னுடைய கல்லூரி நாட்களில் முதல்ல படித்தேன் அது என்று சொல்லப்படக்கூடிய ரஷ்ய எழுத்தாளனுடைய ஒரு சின்ன நாவல் உலகில் மிகவும் அதிகம் விற்பனையான புத்தகங்கள் பட்டியலில் அது இருக்கிறது அந்த புத்தகம் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு இருபத்தி லட்சம் புத்தகங்கள் விற்கின்றது சாதாரண புத்தகம் அது ஒரு காதல் கதை எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் நூற்றி இருபத்தி ஓரு மொழிகளில் அது வழியாக இருக்குது அதில் ஒரு மொழி தமிழ் அந்த மொழி தமிழில் அந்த புத்தகத்தை வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிறதுக்கு இங்கே கூட நீங்கள் போனால் நூறு ரூபாய்தான் சிறிய நூல் தான் அந்த புத்தகத்தை பரட்டிய போது அந்த எழுத்தாளரை பற்றியோ மொழிபெயர்ப்பாளரை பற்றியோ அந்த நான் படித்த புத்தகத்தில் ஒன்றுமே இருக்காது மேலே வந்து வெண்ணிற இரவுகள் ஃபியோதோர் தாசவஸ்கி கீழே தமிழில் ரா கிருஷ்ண வெளியிட்டது முன்னேற்ற பதிப்பகம் அப்படின்னு இருக்கும் அன்று படித்த அந்த புத்தகத்தை மூடி வைத்த போது என் மனதில் தோன்றியது ஒரு மகத்தான உலகத்தினுடைய சிறந்த இலக்கியத்தை நான் படித்தேன் எவ்வளவு ஒரு மேதமையோடு ஒரு எழுதியிருக்கிறார் என்று எனக்கு தசாவஸ்கின் மீதான ஒரு மாபெரும் காதல் அன்று தொடங்கியது கூடவே அதற்கு காரணமாக இருந்த அந்த ரா கிருஷ்ணய்யா அப்படிங்கிற அந்த மனிதர் மீதும் ஒரு மாபெரும் மரியாதை உண்டானது அந்த ரா கிருஷ்ணய்யா என்று சொல்லப்படக்கூடிய ராமதாஸ் கிருஷ்ணய்யா என்பவர் இந்த திருவாரூரை சேர்ந்தவர் இந்த திருவாரூரில் ராமதாஸ் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கறிஞருக்கு மகனாக பிறந்தவர் இந்த ஊரில் தான் பள்ளியில் பயின்றிருக்கிறார் அதற்கப்புறம் திருச்சியில் போய் கல்லூரியில் படித்திருக்கிறார் படித்ததோடு அவருக்கு இடதுசாரி இயக்கத்தின் மீது தீவிரமான ஈடுபாடு கொண்டு சுதந்திர காலத்திற்கு முன்வாடியே இடதுசாரிகளோடு இடதுசாரி இயக்கங்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவராக இருந்திருக்கிறார் சோவியத் யூனியன் என்று சொல்லப்படக்கூடிய ரஷ்ய அரசாங்கம் சோவியத் நாடு என்ற ஒரு பத்திரிகையை கொண்டு வர முற்பட்ட போது அந்த பத்திரிகையில் வேலை செய்வதற்காக அவர் டெல்லிக்கு போய் பத்து வருஷம் வேலை செய்திருக்கிறார் தந்தையைப் போலவே வழக்கறிஞராக படித்து வழக்கறிஞராகவும் பணியாற்றியிருக்கிறார் இவ்வளவும் செய்த அவர் ஒன்பது ஆண்டுகள் டெல்லியில் இருந்தபோது அவருக்கு ரஷ்ய மொழி ரஷ்ய எழுத்தாளர்கள் ரஷ்யாவினுடைய மகத்தான படைப்பாளிகள் எல்லாம் தெரிஞ்சதுனால ரஷ்ய மொழியில் மிக தேர்ச்சி பெற்றுட்டார் அந்த அரசாங்கம் அவரை அழைத்தது நீங்கள் மாஸ்கோக்கு வாங்க மாஸ்கோவில் இருந்து உங்களுக்கு அலுவலகம் தரப்படும் மொழிபெயர்ப்பு செய்யுங்கள் தமிழ் மொழிக்கு நீங்கள் மொழிபெயர்த்து கொடுங்கள் என்ற உடனே இந்த ஊரை சேர்ந்த கிருஷ்ணய்யா மாஸ்கோவிற்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலிருந்து எழுபத்தி எட்டு வரை பத்து ஆண்டுகள் ரஷ்யாவில் உட்கார்ந்து கொண்டு அவர் செய்த மொழிபெயர்ப்புகள் தான் எஸ் ராமகிருஷ்ணன் என்ற எண்ணை உருவாக்கியது ஆனால் அந்த புத்தகத்தில் எனக்கு இன்னும் இருக்கக்கூடிய வருத்தம் அந்த கிருஷ்ணையாவுக்கு ஏன் ஒரு சிறிய புகைப்படம் கூட இல்லையே நீங்கள் யாராவது பார்த்திருப்பீர்களா என்றால் நான் தேடி பின்னாளில் அவருடைய புகைப்படத்தை நான் கண்டுபிடித்து பார்த்தேன் ஆனால் தமிழுக்கு நேரடியாக ஒரு ரஷ்யாவிலிருந்து மகத்தான படைப்பாளிகளை மொழிபெயர்ப்பு செய்து ஒருவர் கொடுத்திருக்கிறார் கொடுத்ததோடு அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும் போது நான் ஆங்கிலத்தில் படிக்கக்கூடியவன் ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்திருக்கிறேன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் எவ்வளவு இன்பம் இருக்கிறதோ அதற்கு சற்றும் குறையாத அவ்வளோ அழகான மொழிபெயர்ப்பு இந்த தமிழில் கிருஷ்ணயா பண்ணியிருக்கார் அப்படின்னா அவருக்கு தமிழிலும் மிகச்சிறந்த புலமே இருக்குது ரஷ்ய மொழியிலும் அவள் தேர்ந்திருக்கிறார் அந்த தலைப்பை மொழிபெயர்க்கும் போது பார்த்தால் தெரியும் ஒயிட் நைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகத்தினுடைய தலைப்பு ஒயிட் நைட்ஸ் ஒயிட் நைட்ஸ் என்று சொன்னால் உடனே வெள்ளை இரவு என்று மொழிபெயர்த்துருவாங்க இவர் வெண்ணீர இரவு என்று மொழிபெயர்க்கிறார் உண்மையில் வெண்ணீர இரவு என்றால் இரவு வெண்மையாக இருக்காது நீங்கள் ரஷ்யாவிற்கு சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவில் ஒரு ஆண்டினுடைய குறிப்பிட்ட மாதத்தில் சூரியன் இரவிலும் இருக்கும் நமக்கெல்லாம் சூரியன் மாலையான உடனே ஐந்தோ ஆறு மணிக்கோ சூரியன் அஸ்தமனம் ஆகிவிடுகிறது இல்லையா அங்கே எப்படி இருக்குமென்றால் ஜூன் மாதத்தில் சூரியன் இரவு ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் இரவிலும் சூரியன் ஒளிரும் அந்த இரவில் இருக்கக்கூடிய சூரியன் ஒதிக்கிற நாட்களில் மக்கள் எல்லாம் இரவிலும் வெளியில் தெரிவாங்க கடையில் இருப்பாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருப்பார்கள் அப்படி இரவிலும் ஒளிர்கிற சூரியன் கொண்ட நாட்களின் பெயர்தான் வெள்ளை ஒயிட் நைட்ஸ் வெண்ணிற இரவுகள் இவர் அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும் போது அவ்வளவு அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார் அந்த தசாஸ்கை மட்டும் மொழிபெயர்க்கவில்லை டால்ஸ்டாயை செக்காவை என்று ரஷ்ய இலக்கியத்தினுடைய மகத்தான படைப்புகளை மொழிபெயர்ப்பு செய்த அந்த மாபெரும் மனிதர் இந்த ஊரை சேர்ந்தவர் என்பதாலேயே தான் இந்த கூட்டத்துக்கு வர வந்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா அவரை ஒரு பொது வெளியில் இவர் தான் இவர்தான் இவர் தான் தமிழுக்கு இப்படி கொடை கொடுத்திருக்கிறார் இவ்வளவு பெரிய சேவையை செய்திருக்கிறார் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் ஊரை மறந்து உங்கள் குடும்பத்தை மறந்து உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் மறந்து ரஷ்யாவில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த ரஷ்யாவினுடைய குளிர் எப்படி இருக்கும் என்றால் மைனஸ் பதினான்கு டிகிரி பதினைந்து டிகிரி குளிர் இருக்கும் சாலை முழுவதும் பனி இருக்கும் அந்த ஊரில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு ஒரு அலுவலகத்தில் ஒரு டால்சாயினுடைய நாவலை எடுத்து தமிழில் மொழிபெயர்க்கிறேன் என்று மொழிபெயர்க்கிறார் நீங்கள் வாசிக்க வேண்டிய ரஷ்ய நாவலில் மிக முக்கியமான நாவல் புத்தி ஈர்ப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாவல் கிருஷ்ணய்யாவினுடைய மொழிபெயர்ப்பிலேயே ஆக சிறந்த மொழிபெயர்ப்பு என்று நான் புத்துயிர்ப்பை தான் சொல்லுவேன் அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் அந்த புத்துயீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ரெசரக்ஷன் என்ற ஒரு நாவலை டால்சா எழுதியிருக்கிறார் ஒரே ஒரு புத்தகம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எடுத்து செல்ல முடியும் என்று ஒரு நிலை ஏற்பட்டால் எந்த புத்தகத்தை தேர்வு செய்வீர்கள் என்று பலரிடம் கேட்டாங்க பலரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரே ஒரு புத்தகத்தை தான் தேர்வு செய்வேன் என்றால் நான் தால்சாயினுடைய என்னுடைய தான் தேர்வு செய்வேன் புத்துயிர்ப்பு நாவலை தான் தேர்வு செய்வேன் நாங்கள் உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஒரு புக்கு தான் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் என்றால் கூட அந்த புத்துயிர்ப்பு தான் தேர்வு செய்கிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய புத்தகம் அந்த புத்தகம் ஒரு அறநூறு எழுநூறு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாவல் நான் வாங்குகிற போது ஐந்து ரூபாய்க்கு அந்த நாவலை வாங்கினேன் இன்றைக்கு அந்த நாவல் நிறைய வெளியீடுகள் வந்துருச்சு நிறைய பதிப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் வாங்கி படித்தால் உங்களுக்கு தெரியும் உங்கள் ஊரை சேர்ந்தவர் ஒரு சர்வதேச படைப்பாளியை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இன்றைக்கு தமிழினுடைய ஒரு சிந்தனை போக்கையே மாற்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் அவ்வளவு அழகான அந்த புத்துயிர்ப்பு என்ற நாவல் உண்மையில் ஒரு டால்சா என்னுடைய கனவு என்று தான் சொல்லுவேன் அதை டால்சா எழுதியதும் சாதாரணமாக ஒரு நாவல் எழுதணும்னா நமக்கு என்ன தோணும் ஒரு எழுத்தாளருக்கு நேரம் இருக்கிறது விருப்பம் இருக்கிறது சந்தர்ப்பம் கிடைக்கிறது அப்படி அல்ல ரஷ்யாவில் டுக்கோ என்ற ஒரு இனம் இருந்தது அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இயற்கையை வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் கடவுள் என்ற திடீரென்று ரஷ்ய அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள் டுக்கோபார் இன மக்கள் ஒன்று கிறித்தவ சமயத்தை ஏற்றுக்கொள்ளணும் இல்லைன்னா இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடணும் அந்த மக்கள் சொன்னார்கள் சமயம் என்பது அவர் அவருடைய உரிமை ஒரு அரசு தலையிடலாமா என்று கேட்டார்கள் இல்லை இதுதான் விதி டுக்கோபார் இன மக்கள் விரும்பினால் கிறித்தவ சமயத்துக்கு வாருங்க இல்லைன்னா வெளியில் போயிடுங்க அப்படின்னு ஒன்று இரண்டு பேர் அல்ல முப்பது நாற்பதாயிரம் டுகோபார் மக்கள் இருந்தார்கள் அவர்கள் வெளியே விட்டு எப்படி போறது எங்க போவாங்க எந்த நாட்டில் போய் புகலிடம் தேடுவது என்று தெரியல அவர்களுக்காக ஒரு குரல் எழுந்தது அந்த குரல் டால்சாயினுடைய குரல் டால்சாய் சொன்னார் நீங்கள் எந்த தேசத்துக்கு விரும்புகிறீர்களோ அந்த தேசத்துக்கு நீங்கள் செல்லுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எந்த தேசம் உங்களை அழைக்கும் நானே ஒரு கடிதம் எழுதுகிறேன்னு எழுதினார் அந்த மக்கள் எங்கள் தேசத்துக்கு வரலாம் எங்கள் தேசத்தினுடைய மண்ணில் வாழலாம் என்று அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியது எந்த தேசம் தெரியுமா கனடாதான் தேசம் உருவாக்கியது அந்த டுக்கோபார் மக்களிலிருந்து இலங்கையில் இருந்த நம்முடைய ஈழ சகோதரர்கள் வரை கனடாதான் முதன் முதலில் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு இடம் தருகிறோம் என்று அவர்களை வரவேற்றது ரஷ்யா எங்கே இருக்கு கனடா எங்கே இருக்கு இங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் கனடாவுக்கு அனுப்பி வைக்க வேணும்னா அவ்வளவு பேருக்கும் கப்பலில் போக்குவரத்துக்கான வசதிகள் குடும்பத்திற்கான வசதிகள் அவர்கள் போய் தங்குவதற்கான அவ்வளவும் செய்வதற்கு பணம் வேணும் இல்லையா இந்த பணத்தை மக்களிடமிருந்து நான் வசூல் பண்ணுகிறேன் என்று தால்சா இறங்கினார் மக்கள் கேட்டார்கள் ஒரு எழுத்தாளர் பொது பிரச்சனைக்காக இப்படி வந்துட்டு பணம் கேட்குறீங்களே அதை எப்படி கொடுப்பது என்பது போது அவர் சொன்னார் நான் ஒரு நாவல் எழுதுறேன் இந்த நாவலை நீங்கள் வாங்குங்கள் இதன் விற்பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பணம் முழுவதையும் இந்த மக்களுக்கு நான் செலவிடப் போகிறேன் என்று தான் ஒரு நாவல் எழுதுவதே ஒரு இனத்தினுடைய மக்கள் விடுதலைக்காகத்தான் என்று டால்சாய் சொன்னார் அந்த மக்கள் அந்த நாவலை வாங்கினார்கள் அந்த டொக்கபார் இன மக்களை எல்லாம் கப்பலில் ஏற்றி டால்சாயினுடைய மகனே அழைச்சிட்டு போய் கனடாவில் விட்டார் இன்றைக்கும் கனடாவில் டுக்கோபார்ஸ் காலனி என்ற ஒரு காலனி இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா அவர்கள் கடவுளையே வணங்காதவர்கள் அங்கே எந்த உருவமும் கிடையாது என்று ஆனால் அந்த காலனியில் இன்றைக்கு டால்சாய்க்கு சிலை இருக்கிறது அப்போ புத்துயீர்ப்பு என்ற ஒரு நாவல் வெறும் நாவல் அல்ல அந்த நாவலுக்கு பின்னால் வரும் பெரிய ஒரு இன விடுதலையினுடைய குரல் இருக்கிறது அதைத்தான் நண்பர்களே உங்கள் ஊரை சேர்ந்த கிருஷ்ணய்யா மொழிபெயர்த்திருக்கிறார் சும்மா ஏதோ ஒரு புதுசம் மொழிபெயர்க்கல அப்போ அந்த புத்துயீர்ப்பு என்ற நாவல் எதை பற்றியது என்றால் அந்த நாவலை நீங்கள் தமிழில் படிக்க தொடங்கினால் உங்கள் கண் முன்னால் ஒரு திரைப்படம் பார்ப்பது போல ஒவ்வொரு காட்சியாக வர ஆரம்பிக்கும் அந்த நாவல் நான் பல முறை படித்திருக்கிறேன் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஏதாவது ஒரு இடத்தில் வரும்போது நம்மை மீறி மனது விம்மிவிடும் அவ்வளவு அழகாக அவ்வளவு உண்மையாக யதார்த்தமாக எழுதப்பட்டிருக்கிறது நாவல் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு சிறைச்சாலையில் ஆரம்பிக்கிறது அதுவும் நாம் அறிந்த சிறைச்சாலை அல்ல பெண்களுக்காக சிறைச்சாலை பெண்கள் சிறைச்சாலையில் என்ன குற்றம் செய்து வந்திருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் அந்த பெண்களின் சிறைச்சாலையில் என்ன நடக்கும் என்று நமக்கு ஏதாவது தெரியுமா என்ன நீங்கள் பார்த்த ஏதோ ஒரு திரைப்படத்தில் நான்கு இந்த காட்சிகள் பார்த்துருப்பீங்க ஆனால் எல்லா ஊரிலும் மகளிர் சிறைச்சாலை என்ற ஒரு பிரிவு இருக்குது அங்கே பெண்கள் குற்றத்தின் பொருட்டு இருக்கிறார்கள் அந்த சிறைச்சாலையில் தான் ஒரு நாள் தொடங்குகிறது அந்த சிறைச்சாலையில் ஒரு பெண்ணு காலையில் எழுந்து நீதிமன்றத்துக்கு கிளம்புறதுக்காக அன்றைக்கு அவளுடைய வழக்கு நடக்கப் போகிறது அவள் கிளம்புகிறார் அவளை டால்சாய் சொல்லுகிறார் அந்த நாவல் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கும் வசந்த காலம் வருவதிலிருந்து தான் நாவல் தொடங்குகிறது அவர் சொல்லுகிறார் வசந்தம் வரும்போது எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் எவ்வளவு தடை வைத்து எவ்வளவு குறுக்கீடுகள் செய்தாலும் மலர்கள் மலரத் தொடங்கும் வசந்தம் வந்தால் வசந்தத்தினுடைய சங்கீதம் நமக்கு கேட்கும் என்றுதான் தொடங்குகிறார் அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வெள்ளை உடை அணிந்து ரொம்ப அழகான வெள்ளை உடையில் ஒரு அங்கி போட்டு ஒரு சாம்பல் நிற ஓவர் கோட் போட்டு ஒரு பெண்ணு தயாராக இருக்கிறார் அவளை நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க அவள் செய்த தவறு என்ன என்றால் ஒரு கொலை குற்றம் அவள் மேல சுத்த சுமத்தப்பட்டிருக்கு ஒரு கொலை குற்றம் செய்த போல அந்த பெண்ணிடம் தோற்றத்தில் எந்த விதமான குற்ற உணர்வுமே இல்லை அவர் எப்படி இருக்கிறார் என்றால் ஒரு தூய பிரார்த்தனைக்கு செல்லக்கூடிய பெண்ணை போலவே இருக்கிறார் நீதிமன்றத்துக்கு அவரை அழைச்சிட்டு போறாங்க போகும்போது அந்த காவலர் அவரிடம் கேட்கிறார் யமா நீ இவ்வளவு நீதிமன்றத்துக்கு போறே நீ நஞ்சு ஊட்டி கொலை செய்த குற்றவாளி என்று கூட்டிட்டு போறாங்க உன் முகத்திலே குற்றத்தினுடைய அடையாளமே இல்லையேனப்பா அந்த அம்மா சொல்ற நான் எந்த தவறும் செய்யலை நான் ஒரு நிரபராதி ஆனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் சிறையில் இருக்கிறேன் என் மீது விசாரணை நடக்கிறது அதனால் என் மனதுக்குள் நான் தவறு செய்யாதவள் என்பதால் நான் எந்த குற்றமும் அடைய வேணாம்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறா அந்த நீதிமன்றத்தில் அந்த காலத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நடுவர்களாக இருப்பவர்கள் மிகப்பெரிய வசதியானவர்களை நடுவர்களாக ஜூரின்னு சொல்லுவாங்க மூன்று நான்கு பேர் நடுவர்களாக இருப்பாங்க அப்படி ஒரு நடுவராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனவான் அவர் பேர் நெக்லு தேவ் அப்படின்னு அவரும் அன்றைக்கு அந்த நீதிமன்றத்தில் நடுவராக வர்றார் அவர் வீட்டிலிருந்து கிளம்பி நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதி விசாரணைக்கு வழக்கை எடுக்கிறாங்க அந்த வழக்கை விசாரிக்கும் போது அந்த பெண்ணை கூண்டில் ஏற்றுகிற போது இவர் அந்த பெண் இவரை பார்க்கிறார் இவர் அந்த பெண்ணை பார்க்கிறார் பார்த்த உடனே அந்த பெண்ணல்ல இவர் தலையை குடிஞ்சுக்கிறார் அந்த பொண்ணை ஆச்சரியத்தோடு அவர் அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க மற்ற நீதி சான்றோர்கள் எல்லாம் அந்த பெண்ணை விசாரிக்கிறாங்க அவ பேர் என்ன எங்க இருந்தா என்ன பண்ணான்னு இவருடைய முறை வரும்போது இவர் அந்த பெண்ணிடம் கேட்கணும் நீ எங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இவர் கேட்கும்போது அந்த பெண் அவரை பார்த்து சொல்றா உங்களுக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறார் அப்போ நீதிபதிக்கு மற்ற நீதிபதிகளுக்கு இவருக்கு எப்படி தெரியும் இந்த நீதிபதி வழக்கை விசாரிப்பதா வேண்டாமா என்று தலை கவிழ்ந்தபடியே இருக்கிறார் விசாரிக்கிறாங்க ஒரு பக்கம் இவர் மனதுக்குள் இன்னொரு விசாரணை நடக்கிறது என்ன என்றால் இவர் இளைஞனாக இருந்தபோது தன்னுடைய அத்தை வீட்டுக்கு சென்றபோது அத்தை வீட்டில் இந்த பெண் பனிப்பெண்ணாக இருந்தால் அழகான பெண்ணாக இருந்தால் அவளை காதலித்தார் அவளோடு பழகினார் அவளோடு ஒரு இரவை கழித்தார் அவளை அப்படியே கைவிட்டு இவர் போயிட்டார் இப்போ விசாரணை நடப்பது ஒரு பெண் மீது ஆனால் குற்றவாளியாக இருப்பவர் நீதிபதியாக இருக்கிறார் அந்த நீதிபதிக்கு இதையெல்லாம் வெளியே சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு தெரியல தலைக்கு விழுந்து காதுங்க இந்த பொண்ணிடம் கேட்கும்போது இந்த பெண்ணு சொல்கிறான் நீங்கள் சொல்கிறீங்க என்ன குற்றவாளின்னு நான் குற்றவாளி அல்ல நீதி விசாரணை முடிவு செய்கிறார்கள் இவள் செய்தது தவறு தான் குற்றம் தான் அதுக்கு இரண்டு சாட்சிகள் இருக்கிறார் என்ன ஒரு சாட்சி தெரியுமா இந்த பெண் பாலியல் தொழிலாளியாக வேலை செய்தால் அதனால் மோசமானவளதாக இருக்கணும் இவள்கிட்ட கேட்குறாங்க நீ அப்படி ஒரு வேலை செய்தியா ஆமய்யா நான் சிலரை நம்பினேன் அவர்களால் வஞ்சிக்கப்பட்டேன் வஞ்சிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கை இல்லை என்பதால் எனக்கு வேறு வழி இல்லாமல் அந்த தொழிலுக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு இப்போவும் நீதிபதிக்கு மனசாட்சி சுடுது நான் தானே அவளை வஞ்சித்தேன் தானே அவளை வந்து இப்படி ஒரு பாலியல் தொழிலுக்குள் அனுப்பி வைத்தேன் குற்றவாளி நான் தானேன்னு அவர் அமைதியாக இருக்கிறார் ரெண்டாவது சாட்சி சொல்கிறாங்க நீ ஒரு வணிகனை கொலை செய்திருக்கிற என்ன செய்த என்றால் அந்த வணிகனுக்கு தூக்க மருந்தை கலந்து கொடுத்திருக்கிற அப்படின்னு அவள் சொல்லுகிறாள் அந்த வணிகன் என்னை மிக மோசமாக நடத்த முயற்சி செய்தான் அவனிடமிருந்து தப்ப வழி தெரியாமல் அவன் தேனீரில் தூக்கம் மருந்து கொடுத்தா அவன் தூங்கிடுவானே போயிடலான்னு நினச்சேன் ஆனால் அவனை கொலையெல்லாம் செய்யலை அப்படிங்கிறான் ஆனால் அந்த பெண்ணை நீதிமன்றம் தண்டிக்க முடிவு செய்கிறது மற்ற எல்லா நீதிபதிகளும் சேர்ந்து அவளுக்கு சைபீரியாவில் கடும் தண்டனை கொடுக்குறாங்க அவள் ஒன்றுமே சொல்ல வாடு சிறைக்கு போயிட்டார் நாவல் அங்கிருந்து நேரடியாக அப்படியே இந்த நீதிபதியினுடைய பக்கம் திரும்பி வருகிறது நீதிபதி வீட்டுக்கு வருகிறார் இந்த வழக்கை நான் விசாரிக்கும் போது உண்மை குற்றவாளி நான் தான் நான் தான் ஒரு இளம் பெண்ணை காதலித்தேன் அவளுக்கு ஆசை வார்த்தைகள் கொடுத்தேன் அவள் உடலை பயன்படுத்தி கொண்டேன் அவளுடைய இழிநிலைக்கு நான் தானே காரணம் அப்படின்ட்டு அடுத்த நாள் சிறைக்கு போகிறார் அந்த பெண்ணை பார்க்கிறார் பார்த்து அந்த பெண்ணிட்ட சொல்கிறார் நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன் என்ன அப்படின்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எனக்கு உலகிலே வேறு எந்த இலக்கியத்திலும் நான் ஒரு அப்படி ஒரு காட்சியை படித்ததே கிடையாது கொலை செய்ததற்காக தண்டிக்கப்பட்ட பெண்ணை ஒரு நீதிபதி நீதி சிறையில் சென்று நேரடியாக அந்த பெண்ணை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறட்டுமான் கேட்ட உடனே அந்த பெண்ணு ஒரு நிமிடம் கூட யோசிக்கல அவ கேட்குறா என்ன திடீர்னு உங்களுக்கு மனம் மாற்றம் அப்படின்னு கேட்குறா மனமாற்றமெல்லாம் இல்லை நான் தான் தவறு செய்தேன் நான் தான் உண்மையில் உன்னுடைய நிலைக்கு காரணம் அதை மாற்ற நினைக்கிறேன் அப்போ இல்லை இல்லை நீங்கள் சுயநலமான ஆள் இப்போ கூட நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்கள் குற்றவணத்திலேருந்து விடுவிட்ருவீங்க அதற்காகத்தான் என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே உண்மையாலாம் இல்லை அதனால் கல்யாணம்லாம் பண்ண வேணாம் நான் என் தண்ணனையை பார்த்துக்கிறேங்கிறார் இவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இவர் ஒரு முடிவு செய்கிறார் நான் சம்பாதித்த எல்லா சொத்தையும் பொது காரியங்களுக்கு செலவிடுவோம் என்னுடைய நிலமளத்தையுமே விவசாயிகளுக்கு கொடுக்குறேன் என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் உழைப்பவர்களுக்கு கொடுக்கிறேன் கொடுத்து விட்டு அவள் தண்டனைக்கு கைதியாக எந்த சைபீரியாவுக்கு போகிறாளோ அவளுக்கு பின்னால் நானும் ஒரு கைதியை போலவே போகிறேங்கிறான் எந்த நீதிபதியும் வாழ்நாளில் எடுக்கவே எடுக்க முடியாத ஒரு முடிவு அது என் சொந்த வாழ்க்கையை நான் உதறிவிட்டு நான் செய்த தவறுக்காக இன்னொரு பெண்ணினுடைய பெண்ணால் நிழலைப் போல போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படி அவர் செய்யும் போது எல்லோருமே பரிவசிக்கிறாங்க உங்களுக்கு என்னங்க யாரோ ஒரு வேலைக்கார தானே அவளை மறந்துருங்க அவள் குற்றவாளி ஆகிட்டால உலகம் தேடாதுங்கன்னா இவர் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார்கள் என்றால் நீதிமன்றத்துக்கு போய் தலைமை நீதிபதியிடம் சொல்கிறார் நான் அந்த வழக்கை விசாரித்தது தப்பு அந்த விழ வழக்கில் நான் தான் குற்றவாளி என்பதை உங்கள்ட சொல்லணும் இன்னொன்று அந்த பெண்ணை நான் இப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்காக இன்னொரு வழக்கறிஞரை நியமித்து மேல் முறையீடு செய்வதற்கெல்லாம் போகிறார் ஆனால் அந்த பெண் இதை எதையுமே விரும்பலை இதை எதையுமே ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளாத அவள் சொல்லுகிறார் ஒரு தந்தை இல்லாத ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு துயரங்கள் நடக்கு தாயால் மட்டுமே வளர்க்கப்படக்கூடிய பெண்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த பெண்களுக்கு யார் வேண்டுமானாலும் தொல்லை கொடுப்பாங்க எந்த விதத்திலும் தொல்லை கொடுப்பார்கள் அப்படி கொடுக்கும் போது எங்கள் அம்மா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னை கவனிக்க முடியாத வருத்தத்தில் இறந்து போயிட்டாங்க என்னை ஒரு பாட்டி தான் வளர்க்கிறாங்க அந்த பாட்டி ஒரு வீட்டில் பனிப்பெண்ணாக என்னை வேலைக்கு வைக்கிறாங்க அந்த வீட்டில் நான் பனிப்பெண்ணாக இருக்கும்போது கடினமாக ஓடி ஆடி வேலை செய்து நாள் முழுவதும் நான் வந்து என்னுடைய பணியை சரியாக தான் செய்வேன் ஆனால் பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய என்னை போன்ற என் தந்தையை விட வயதில் மூத்தவருக்கு என்னோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ளணும்னு தான் ஆசை நான் ஒரு பணிப்பெண் என்பதற்காக அவருடைய ஆசை நாயகாக இருக்கணுமா என்ன இல்லையே தொடர்ந்து என்னுடைய உடலை அவர்கள் எல்லோருமே ஒரு கவர்ச்சி பொருளாக பார்த்தார்கள் பயன்படுத்த துடித்தார்கள் எனக்கு என்ன பண்ணனே தெரியலை ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த ஒரு இளைஞன் என்னை பார்த்து நீ அழகாக இருக்கிற அழகாக உடை இருக்கிற எவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லி பாராட்டின உடனே நிஜமாவே காதல் வயப்பட்டேன் நிஜமாவே அந்த மனிதனை நான் விரும்பினேன் நிஜமாகவே மனசாட்சிக்கு ஒப்பாகத்தான் அவரோடு நான் வந்து இரவை கழித்தேன் அவர் என்னை ஏமாற்றி போகும்போது கூட போதும் தான் வாழ்க்கை என்று தோன்றியது இப்பெல்லாம் எனக்கு அவரோட ஒன்றும் இல்லைங்கிறார் ஆனால் அந்த மனிதன் அவளை நம்பி பின்னாடி போகிறான் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஒருவன் தான் செய்த தவற்றை தவறிலிருந்து விடுபடுவதற்காக என்னெல்லாம் செய்கிறாங்கிறதான் புத்தகர்ப்பு நாவல் அந்த நாவலை இன்று எந்த மொழியில் யார் படித்தாலும் முதல்ல அவங்க சுய விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்வார்கள் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் தவறுகளை வெளிப்படையாக என்றைக்காவது ஏற்றுக்கொள்வீர்களா ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் ரெண்டாவது நீங்கள் உங்கள் தவறுகளால் யாரை துன்புறுத்துகிறீர்கள் பெண்களைத்தான் அதிலும் உங்களை நேசிக்கிற பெண்களைத்தான் அதிலும் கூட உங்களுக்காக உங்கள் தன்னுடைய உடலை கொடுத்த பெண்ணைத்தான் நீங்கள் அதிகமாக நெ சொல்கிறார் சொல்லிட்டு அந்த நாவலுக்கு ஊடாக அறிவியல் வருது டார்வின் வராது சமூக மாற்றம் வருது பண்ணை அடிமை முறை வருது எல்லாமும் வருகிறது நண்பர்களே ஒரு தேசத்தினுடைய கதையை விட சிறப்பாக விட அழகாக எழுதவே முடியாது ஆனால் அதில் மாஸ்லாவா என்று வரக்கூடிய அந்த பெண்ணை நான் அவள் ரஷ்ய பெண்ணாக ஒரு டால்சாயினுடைய நாவலால் வரக்கூடிய கதாபாத்திரமாக இருந்தாலும் அவளை போன்ற நிறைய பெண்கள் தமிழ் சமூகத்தில் இருக்காங்க நம்ம கூட இருக்காங்க அன்றாடம் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த முகத்தை பார்க்க அதனுடைய வெற்றி ஒரு அச்சரம் தெரியாத ஒருவனுக்கு இந்த மொழியினுடைய இலக்கியத்தை இவ்வளவு ஆழமாக மனதில் பதிய வைக்கிறது என்றால் அது கிருஷ்ணயாவினுடைய வெற்றி அந்த வெற்றிக்கு காரணம் திருவாரூரில் அவர் பிறந்தது ஒரு காரணம் இது ஒரு கனவு நண்பர்களே இன்னொரு கனவு இந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொருவர் தேரெழுந்தூர் என்று கம்பர் பிறந்தார் இல்லையா அந்த ஊருக்கு நேற்று போயிருந்தேன் கம்பருடைய சமாதியை போய் பார்த்தேன் கம்பருடைய சன்னதியின் முன்னால் இருக்கும்போது ஒரு எழுத்தாளனாக என் மானசீகமான ஒரு ஆசானின் முன்பு நிற்பது தான் உணர்ந்தேன் அந்த ஊரில் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு கனவு கண்டார் ஒரு சின்ன பத்திரிகை நடத்துறதுன்னு கனவு அந்த பத்திரிகையினுடைய பேர் சங்கு என்று பத்திரிகை அவர் பேர் சங்கு சுப்பிரமணியம் என்று இந்த தலைமுறைக்கு தெரியுமா என்று தெரியாது நீங்கள் காந்தியவாதியாக இருந்தால் தெரியும் காந்தியினுடைய நூல்களை நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் அந்த சங்கு சுப்பிரமணியம் அவர் இந்த தேர்தலை சேர்ந்தவர் தான் இந்த ஊரில் இருந்து கொண்டு ஒரு காலனாவுக்கு ஒரு பத்திரிகை நடத்தி அந்த பத்திரிகையில் எழுதிய படைப்பாளிகள் எல்லாம் யார்னு பார்த்தா பாரதியார் பாரதிதாசன் சீசு செல்லப்பா மணிக்கொடியினுடைய முக்கியமான படைப்பாளிகள் என்று தமிழினுடைய அத்தனை முக்கிய படைப்பாளிகளையும் இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல இருந்துட்டு ஒரு ஒரு பத்திரிகை நடத்தி பத்திரிகை எழுத வைத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய கனவு அந்த கனவை கண்ட சங்கு சுப்பிரமணியம் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர் ஆசிரியராக வேலை செய்திருக்கிறார் அவரை படிக்கும்போது நான் ஒரு விஷயத்தில் ஆச்சரியப்பட்டேன் மாணவர் யாராவது படிப்பில் கவனம் இல்லாமல் கவனம் சிதறம் கொண்டு வேற ஏதாவது செய்தால் தன்னை அடிச்சுக்கிட்டு தன்னை ஒரு பிறம்பு கொண்டு தலையில் இரண்டு முறை அடிச்சுக்கிட்டு எதுக்குன்னு கேட்டால் அவன் செஞ்சதுக்கு அவனை தண்டிக்க முடியுமா சின்ன பிள்ளை இல்ல என்னதான் தண்டிச்சுக்கணும் அவனுக்கு புரியிற மாதிரி பாடம் சொல்லி தர முடியலையே நீ என்னை தண்டிச்சுக்கிறேங்கிறார் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் தான் அந்த சங்க சுப்பிரமணியம் அவர் ஒரு பத்திரிகை நடத்தி காந்தியின் மீது அபிமானம் கொண்டு கட்டுரைகள் எல்லாம் காந்தி விஷயங்களை போட்டதுனால பிரிட்டிஷ் சர்க்கார் என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு வரக்கூடிய கடிதங்களை எல்லாம் தடை செய்தார்கள் அவர் வீட்டு வாசலில் ரெண்டு காவலாளியாக பிரிட்டிஷ் கா போலீஸ் நிற்பாங்க அவங்க வேலை எந்த பத்திரிகை துறையிலிருந்து எந்த கடிதம் போனாலும் வந்தாலும் சென்சார் பண்ணி எடுத்துருவாங்க வாழ்க்கை முழுக்க ஒரு எளிய மனிதராக காந்தியத்தை முன்வைத்து கதைகள் எழுதிட்டு பத்திரிகைகள் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சியை செய்தார் அந்த ஊரில் ஒரு அம்மா தீண்ட தகாதவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு உணவு கொடுத்துட்டாங்க பசின்னு வந்தவர்களுக்கு அவங்க யாருன்னு பார்க்காம சாப்பாடு கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்தது தவறு என்று அந்த பெண்ணை ஜாதியை விட்டு நீக்குவோம் என்று பிரச்சனை எழுந்தபோது சங்க சுப்பிரமணியம் முடிவு செய்தார் நான் அவங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் அவர் ஜாதி வேண்டாம் என்று உணவளித்தார் இல்லையா அதை விட பெரிய மனது ஒன்று இருக்காது என்று அந்த சரஸ்வதியை தான் திருமணம் செய்து கொண்டார் அவர் இங்கே உள்ளவர் தானே நீங்கள் கொண்டாட வேண்டிய இந்த சங்க சுப்பிரமணியத்திற்கு விழா எடுத்து சங்க சுப்பிரமணியத்தை ஒரு தலைமுறைக்கு நாயகனாக அறிமுகம் செய்ய வேண்டியது நம் அனைவருடைய பணி ஆனால் அவர் அல்ல காந்தியே இன்றைக்கு யார் என்று கேட்கிற காந்தியை யார் கொன்னார் என்ற சத்திய சந்தேகம் எழுகிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் காந்தியவாதிகள் உண்மையில் காந்தியை ஒரு மகானாக கண்டு காந்தியினுடைய வழியிலேயே போனார்கள் இவர்கள் கண்ட கனவு சுதந்திரம் என்ற கனவு கிடைத்திருது ஆனால் சுதந்திரமாக மக்கள் வாழ்வார்கள் இந்தியா ஒரு பெரும் லட்சியமான பூமியாக இருக்கும் நம்பினாங்க இல்லையா அந்த கனவு நடக்கல அந்த கனவில் பாதிதான் என்றிருக்கிறது இது ஒரு தேச தியாகி கண்ட கனவு என்றால் இன்னொரு எழுத்தாளர் ஒரு கனவு கண்டார் அவரும் இந்த மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவகுடி என்று சொல்லக்கூடிய சின்ன கிராமத்தில் பிறந்த நூற்றாண்டு விழா கண்ட தமிழ் இலக்கியத்தினுடைய மகத்தான எழுத்தாளரான ஜானகிராமன் இந்த பகுதியை சேர்ந்தவர் தானே இங்கே வரும்போதெல்லாம் என் மனதில் தோன்றக்கூடிய காட்சிகள் இது ஜானகிராமன் இருந்த இடம் இந்த பகுதியில் இருந்த எத்தனை படைப்பாளிகளும் இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையை எழுதியிருக்காங்க இல்லையா அங்கே தான் நான் வர்றேன்னு நினைக்கிறேன் அந்த ஜானகிராமனுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட போது சின்ன சின்ன இலக்கிய அரங்குகளில் அவருக்கான புத்தக வெளியீடுகள் நடந்தது அவருக்கான ஆவணப்படம் வெளியிட்டாங்க கூட்டங்கள் நடத்தினாங்க பேசினாங்க ஆனால் ஒரு மொழி அந்த மொழியினுடைய மகத்தான படைப்பாளிகள் தங்கள் நாயகர்களாக அந்த மாநிலமே கொண்டாடணும் அப்படித்தான் கேரளாவில் நடக்கிறது ஒரு தகளினுடைய விழாவை ஒரு பஷீரனுடைய விழாவை ஒரு கேசவதேவனுடைய விழாவை ஊர் ஊராக கொண்டாடுறாங்க ஆனால் நாம் ஒரு ஜானகிராமனை கொண்டாடுவதற்கு இலக்கியவாதிகள் இலக்கிய அமைப்புகள் தமிழ் அமைப்புகளுக்கு வெளியே ஒன்றுமே இல்லை ஆனால் அவர் எவ்வளவு சிறந்த எழுத்தாளர் அவர் எழுதிய கதைகளில் நீங்கள் எந்த கதையை எடுத்தாலும் அந்த கதைக்கு இப்போ நீங்கள் பத்துக்கு ஒன்பது மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னா ஒம்பது ஒம்பது புள்ளி ஒன்று ரெண்டு ஒம்பது புள்ளி ரெண்டு தான் கொடுக்க வேண்டியது தெரியும் ஒன்றுக்கு கூட இரண்டு மூன்று மதிப்பெண் கொடுக்குற சோடை போன கதையை எழுதவே இல்லை அவ்வளோ அழகான கதைகளை எழுதியிருக்கிறார் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் சிறுகதைக்கு பாடமாக படிக்கக்கூடிய அளவுக்கான மகத்தான சிறுகதை ஆசிரியர் ஜானகிராமன் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் என்ற ஒரு கதை இன்றைக்கு அந்த கதைக்கு ரொம்ப ஒரு பொருத்தப்பாடு இருக்கிறது இந்த கதை எதை பற்றியது என்றால் அச்சகத்தில் வேலை செய்யக்கூடிய ப்ரூஃப் ரீடரை பற்றினார் ஒரு அச்சகத்தில் ஒருத்தர் ப்ரூஃப் ரீடர் பிழை திருத்துவராக இருக்கிறார் அவருடைய வேலை என்ன இருக்கும் ஒரு மேஜை எப்பவும் உட்கார்ந்துருப்பார் கொடுக்கப்படக்கூடியதை பிழை திருத்தி கொடுப்பார் ரொம்ப 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 வேலையே கதின்னு இருக்கக்கூடிய ஒருவர் ஆனால் அவருக்கு ஒன்று அவருக்கு குடும்பம் பெரியது பிள்ளைகள் இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறார் இந்த அச்சகத்திலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் பத்தாது ஆனாலும் அதை பற்றி ஒன்றுமே இல்லை நேரத்திற்கு மட்டும் அவர் வரமாட்டார் காலையில் ஒன்பது மணிக்கு அச்சகம் தொடங்கினால் இவர் ஒன்பதரைக்கு தான் வருவார் ஆனால் வந்தால் தலையை நிமிர்ந்து பார்க்காமல் உட்கார்ந்து பிழை திருத்துக்கிற பணியிலே ஏற்பார் இந்த அச்சகத்துக்கு ஒரு காவலாளி இருக்கிறார் அந்த காவலாளியினுடைய வேலை எப்போதுமே கட்டிடத்துக்கு வெளியே தான் ஏதாவது கூப்பிட்டால்தான் உள்ளே போகணுமே தர வெளியே தான் இருப்பார் ஆனால் அவர் இவருக்கு நண்பர் ஒவ்வொரு நாள் உள்ளே வரும்போதும் அவர் இவரை பார்த்து சிரிப்பார் இவர் சொல்வார் இன்றைக்கும் லேட்டாயிடுச்சு அப்படின்னு அதனால் என்னங்க உள்ளே போய் தான் நீங்கள் உங்கள் வேலையே கதின்னு இருக்கிறீங்களே ஓய்வே எடுத்துக்கிட மாட்டேங்கிறீங்களே அவர் சொல்வார் நமக்கு கிடைக்கிறது இவ்வளோதானேங்க அப்படின்னு அவர் பேனாவை எப்படி பிடித்திருப்பார்னு ஜானகிராமன் சொல்கிறார் எப்படின்னா பேனாவினுடைய முனையை பிடித்து கொண்டு எழுதுபவர்கள் ஒரு ஒரு வழின்னா இவர் பேனாவினுடைய மையத்தை அந்த பாடின்னு சொல்லப்படக்கூடிய பேனவனுடைய நடுப்பகுதியை பிடித்துக்கொண்டு தான் எழுதுவாராம் அவ்வளவு துல்லியமாக அந்த கதாபாத்திரத்தை சொல்றார் அவருக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா வந்தால் வேலை வேலையை விட்டால் போயிடுவார் வேறு எந்த சச்சரவுகளிலும் எதிலும் ஈடுபட மாட்டார் பல ஆண்டுகளாக அந்த அச்சகத்தில் ரொம்ப கண்ணியமாக வேலை செஞ்சுட்டே இருக்கார் திடீர்னு ஒரு நாள் கரெக்டாக காலையில் ஒன்பது மணிக்கு வேலைக்கு வந்துடுறார் அந்த காவலாளிக்கு ஆச்சரியம் என்னங்க ஒன்பது மணிக்கே வந்துட்டீங்க அப்படின்னு மாறிக்கிட வேண்டியதானே எத்தனை வருஷத்துக்கு தான் நாமளும் தாமதமாக வர்றாள்னு பேர் வாங்குறது மாற்றிக்கலாமேன்னு கரெக்டான நேரத்துக்கு வர்றார் அதே போல் கடினமான வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் போயிடுறார் அடுத்த நாள் அடுத்த நாள் என்று நான்கு ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக சரியான நேரத்துக்கு வர்றார் அந்த அலுவலகமே நம்புகிறது பரவாயில்ல அவர் மாறிட்டார் கரெக்டாக நேரத்துக்கு வர்றார் கரெக்டாக போகிறார் இது ஒரு சிறு குறைதானே இருந்தது என்று ஒரு நாள் யாரும் இல்லாத பகல் வேளையில் அவர் முதலாளியினுடைய அறைக்குள்ளே போகிறார் எதையோ தேடுறார் இந்த காவலாளி வெளியிலேருந்து பார்க்குறாரு இவர் உள்ளே போய் முதலாளி ரூமில் எதையோ தேடுறாரு அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்குறாரு ஏதாவது வேணுமாங்க அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் இப்போ பணம் இல்லை அவர்கிட்ட முதலாளிட்ட ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா முதலாளி இல்லை எப்படி கேட்குறதுன்னு தெரியல அதனால் நான் காத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாரு முதலாளி வர நேரம் நேரில் நின்று கேட்டுற வேண்டியதானேங்க இதில் என்ன இருக்குது போய் கேளுங்க அப்படின்னா இவருக்கு தயக்கம் முதலாளி வர்றார் உள்ளே போயிடுறார் இவர் வெளியே போயிடுறார் கேட்கல அடுத்த நாள் இதே போல் முதலாளி இல்லாத நேரத்தில் அந்த அறைக்குள் போகிறார் எதையோ பார்க்கிறார் வெளியே வர்றார் பைக்குள்ளே சொரிய வைக்கிறார் காவலாளி பார்த்துட்டார் முதலாளி ரூமுக்குள்ளே அவர் இல்லாத நேரம் போய் நீங்கள் எதையோ எடுத்துகிட்டு வந்தீங்க பார்த்தேன் என்ன எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு என்கிட்ட மட்டும் காட்டுங்க காட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன் இவர் சொல்லுகிறார் யப்பா இத்தனை வருஷம் நான் வந்து கண்ணியமாக வேலை பார்த்துருக்கேன் என் பையன் சோதனை போடுவியான்னு கேட்குறார் போடுவேன் இல்லைட்டா ஏன் கண்ணியத்துக்கு இழுக்கு இங்கே வேலை செய்கிறாள் இத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் தவறு செய்தால் கண்டுபிடித்து சொல்லுவேங்கிறதுக்கு தான் என்னை வேலைக்கு வச்சுருக்காங்க உங்கள் பையை திறந்து காட்டுங்க சாமி அப்படிங்கிறார் இவர் காட்ட மாட்டேன் பிடிவாதம் படித்த உடனே அவர் சொல்கிறார் நான் பார்த்தேன் நீங்கள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பையில் வச்சேங்க எடுத்து காட்டிட்டீங்கன்னா முதலாளி வரைக்கும் போகாதுன்னு ஒன்று எடுத்து காட்டுகிறார் பார்த்தா அது ஒரு கோடு போட்ட நோட்டு நம்ம பிள்ளைங்க எல்லாம் புத்தகத்தில் வீட்டில் பயிற்சிக்கு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு நோட்டு வச்சுருக்கிறார் ஏன் சாமி இந்த நோட்டை போய் திருடியிருக்கே சா முதலாளி ரூமுக்குள்ளே போனேன்னா அங்கே எவ்வளோ பணம் இருக்கு காசு இருக்கு ஏதாவது இல்லை எடுத்துருப்பாண்ணா இல்லைல்ல ஒரு நோட்டு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார் இப்போ இவர் எடு நோட்டை எடுத்ததை முதலாளிகிட்ட காட்டி கொடுக்கணுமா வேணாமா ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நேர்மையா இருந்தவர் சிறு தவறு கூட செய்யாதவர் கஷ்டப்படக்கூடியவர் அவர் சொல்றாரு இருந்தாலும் முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு போறார் முதலாளி கேட்கிறார் ஏப்பா இந்த நோட்டை நீயா எடுத்த அப்படின்னு இத்தனை நாள் இப்படியெல்லாம் செஞ்சதே இல்லையே பானோடனே இவர் மறைப்பதற்காக ஒரு பொய்யை சொல்லுகிறார் என்ன அப்படின்னா நோட்டை எடுத்தேன் தெரியாதனமாக பையில் வச்சிட்டேன் அப்படிங்கிறார் இப்போது அந்த காவலாளி உடனே சொல்றாரு அது பொய்யுங்க தெரியாதனமா ஒரு பொருளை வச்சா மேலே தானே வைப்போம் பையை அடியில் கொண்டு போய் வச்சுருந்தாருங்கிறார் இப்போது முதலாளிக்கு இவரை தண்டிப்பதில் விருப்பம் இல்லை எதுக்கு அவனுக்கு இந்த நோட்டுன்னு கேட்டால் தேவைப்படுதுங்கிறார் ஒரு நோட் என்னையா நாலு நோட் நம்ம ப்ரிண்டிங் ப்ரெஸ் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியே பெல் அடித்து ஒருத்தனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு நாலு நோட்டு கொடுத்துருப்பா அப்படிங்கிறார் கொடுத்துட்டு இனிமேல் இப்படி மறந்து போய் நோட்டெல்லாம் எடுத்து போ அப்படின்றார் வெளியே வந்து அந்த காவலாளி கேட்குறான் இப்படியெல்லாம் நோட்டை திருடி எடுத்துகிட்டு போய் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் என் கஷ்டத்துக்கு ராமஜெயம் எழுதுறதுக்கு தான் நோட்டை திருடுனேன்னு சொல்கிறார் யோசித்து பாருங்கள் நீங்கள் கஷ்டத்திற்கு நேராக பணம் கேட்கலாம்ல நேராக முதல்ல உங்களுக்கு செய்த ஆளுக்கே கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா கடவுளிடமாவது முறையீடு உனைத்தவரை நேரங்க கூடிய முதலாளிட்டே கேட்டுமாட்டேங்கிறார் இன்னொருவர் ஒரு நாம எல்லாம் நினைப்போம் லட்சம் தடவை ராமஜயை எழுதிட்டா நினச்சது நடந்துடும் பத்தாயிரம் தடவை எழுதிட்டா நினைச்சது நடந்துடும் நினைச்சு நோட்டு வாங்கி எழுதிட்டுருக்கோம் ஒருவர் அந்த நோட்டையே திருடுகிற நிலைக்கு அவருக்கு இருக்குன்னு எழுதுறார் இந்த கதையினுடைய ரொம்ப அழகு என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தவறு செய்ய தொடங்குகிற போது முதலில் தன்னுடைய தவறை திருத்திக்கிட்டு வாங்குறதா அவன் தாமதமாக வந்துட்டே இருந்தார்ல சரியான நேரத்துக்கு வர தொடங்கினார் பாருங்க நீங்கள் சிறு சிறு தவறுகளோடு இருக்கும்போது வரை உங்களை அங்கீகரிக்கும் நீங்கள் அதை மாற்றி கொள்ள உடனே எல்லார் கண்ணும் உங்கள் மேலே படும் அவரும் அதை தான் விரும்பினார் நான் சரியான நேரத்துக்கு வர்றேன்னு எல்லாரும் பார்த்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டுருக்கணும் கேட்கல சரியான நேரத்துக்கு வரேன்னு மட்டும் சொல்கிறீங்க அப்போ ஒருவன் ஒரு தவறில் ஈடுபடும் போது அந்த தவறுக்கு முன்பாக தனக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதா என்பதற்காக சில விஷயங்களை விட்டுட்டு போவான் அதுதான் அவருடைய நடத்தை அதுதான் அவருடைய முன்னாடி செய்த செயல்கள் ஆனால் அதை யாரும் புரிஞ்சுக்கல இப்போ கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த முதலாளியிடம் இருந்து பொருளை எடுத்துக்கலாம் பணத்தை எடுத்துக்கலாம் தேவைக்கான பணத்தை எடுத்துக்கலாம் ஆனால் அதை செய்யலை இப்போதும் அவர் ஒரு நல்ல மனிதன்தான் அவன் முறையிடுவதற்காக அவனுக்கு இருப்பது ஒரு கடவுள்தான் அதை எழுதித்தான் சொல்ல முடியுமே தவிர இல்லை என்ற நிலைமை காட்டவே முடியாது அப்போ ஒரு ஜானகிராமனுடைய இந்த ஸ்ரீராமஜெயங்கிற கதை வெளியாகி ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இன்னைக்கு பிறகு நாம படிக்கும் போது இந்த கதையில் ஒரு உண்மை இருக்கிறது நீங்கள் நெருக்கடியின் போது எப்படி நடந்துகிட்டு போறீங்க இத்தனை வருடமாக கண்ணியமாக காத்து வந்த ஒரு வழி உங்க வாழ்க்கையை ஒரு சின்ன நெருக்கடிக்கு பலி கொடுக்க போகிறீர்களா இல்லையா இன்னொன்னு மனிதன் எவ்வளவு சஞ்சலம் மிக்கவன் அப்படின்னா தவறு செய்ய ஆசையும் இருக்கும் தவறு செய்யவும் முடியாது தவறு செய்தால் மாட்டிக்கொள் பயமும் இருக்கும் எப்படி இப்படியெல்லாம் மனதினுடைய இந்த பக்கங்களை எல்லாம் ஒரு எழுத்தாளரால் அழகாக காட்ட முடிகிறது என்றால் அதுதான் படைப்பாளியினுடைய திறமை அதுதான் படைப்பாளி இந்த உலகிற்கு கொடுக்கிற கொடவை அவர் ஒரு அச்சகத்தில் பிழை திருத்துகிற மனிதனை பற்றி சொல்லும்போது பிழை திருத்துபவன் என்பவன் வெறும் மொழியினுடைய ஒற்றை சரி செய்பவன் அல்ல தவறுகளை களைபவன் தவறுகளை அடையாளம் பார்த்துபவன் தவறுகளை திருத்துபவன் தவறுகளை திருத்துகிற மனிதன் தவறு செய்தால் என்ன நடக்கும் அப்போ ஒரு கதை ஒரு சிறுகதை என்பதை தாண்டி ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறது வாழ்க்கை நெருக்கடியின் போது நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வேலை செய்யும் போது ஒருவர் இன்னொரு ஒருவருடைய துயரத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் முடியும் என்றால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மகத்தான உதவி என்ன என்றால் அவனை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் அது பணத்தால் மட்டும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல ஒரு புன் சிரிப்பு போதும் ஒரு தேநீரை பகிர்ந்து கொள்வது போதும் எல்லாவற்றையும் தவறி ஒரு வார்த்தை கேட்டால் கூட போதும் நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்கன்னு கேட்டால் கூட அவர்களுக்கு அந்த அக்கறை இருக்கிறது என்று நினைப்பார் அப்போ ஜானகிராமன் ஒரு இலக்கியத்தை அல்ல இலக்கியத்தின் வழியாக மனிதர்களையும் மனிதனுடைய மனதையும் அந்த மனது செய்யக்கூடிய ஜாலங்களை அதனுடைய கருப்பு வெள்ளை பக்கங்களை எல்லாம் நமக்கு அடையாளம் காட்டுகிறார் என்றால் ஒரு மண் இப்படியான படைப்பாளிகளை உருவாக்கி தருகிறது என்றால் அந்த மண்ணிற்கு அந்த வளம் இருக்கிறது அந்த மொழிக்கு அந்த திறமை இருக்கிறது அந்த படைப்பாளிகள் இப்படியெல்லாம் வாழ்க்கையை பார்த்துருக்கிறார்கள் என்பதுதான் அப்படி ஒரு ஜானகிராமனுடைய கண்ட கனவு எத்தனை கதைகளாக வந்திருக்கு ஆனால் ஒரு தலைமுறை என்ன இருக்குது அப்படின்னா இந்த கதைகளை இந்த கதைகளினுடைய மகத்துவத்தை புரியாமலே நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரைப்படத்தில் திரைக்கு வரக்கூடிய கதைகளை மட்டுமே கதை நம்புறோம் அதில் உண்மையில் உங்கள் வாழ்க்கைக்கு நெருக்கமான கதைகளை எழுதிய படைப்பாளிகள் இலக்கியவாதிகள் அவர்கள் மகத்தான படைப்புகளை தமிழுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க இதே பகுதியைச் சேர்ந்த இன்னொருவர் கனவு கண்டார் அவர் தமிழில் கனவு காணலை ஆங்கிலத்தில் கனவு கண்டார் அவர் ஆங்கிலத்தில் ஒரு நாவல் எழுதினார் அவர் உள்ளவர் தான் இதே மாயவரத்தில் படித்தவர் தான் வெங்கடரமணி என்று சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்தாளர் ஒரு நாவல் எழுதியிருக்கார் இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார் அந்த நாவலை அவரே பிறகு தமிழ்லையும் எழுதியிருக்கார் முருகன் ஓர் உழவன் அப்படின்னு ஒரு நாவல் இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியை பற்றிய வாழ்க்கையை நேரடியாக ஒருவர் பதிவு செய்து எழுதியிருக்கிறார் என்றால் அந்த முருகன் என்ற ஓர் உழவனை தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த நாவல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக கிராமப்புற மக்கள் எப்படி வாழ்றாங்கிறத ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து நீங்கள் காட்டினா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் துல்லியமாக இருக்கும் அந்த விவசாய நிலம் எப்படி இருந்தது விவசாய வீடு எப்படி இருந்தது என்ன பண்ணார் எப்படி சாப்பிட்டார் எப்படி பேசினார்னு கதை விவசாயி பற்றிய இல்லை இந்த பகுதியில் மக்கள் படிப்பதற்காக அந்த காலத்திலேயே சென்னைக்கு போனாங்க அதிலும் கூட கொஞ்சம் வசதியுடைய நிலமுடையவர்கள் வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க அப்படி சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது அவனுடைய பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா பிள்ளை படித்து பெரிய லாயர் ஆகிட்டு வந்துருவான் பிள்ளை படித்து அந்த காலத்தில் பெரிய பேராசிரியர் ஆகிடுவான்னு கனவு காணுவாங்க அப்படி ஒரு அம்மா வசதியான வீட்டை சேர்ந்த அம்மா ஒரு பையனை ராமுகன சென்னைக்கு படிக்க அனுப்புகிறாங்க அவர் போகிறார் படிக்கிறார் ஆனால் தோல்வி அடைஞ்சார் ஏன்னா பணம் இருக்கும்போது படிப்பு அவ்வளோ முதன்மையாக தெரியாது ஜாலியாக சென்னையில் இருக்காரு நண்பர்களை பார்க்குறாரு சுற்றுறாரு அவர் படிப்பில் தோத்துறார் ஊருக்கு திரும்பி வர்றார் அம்மா வச்சுக்கிறாங்க ஆனால் முருகன் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய பண்ணையை பார்க்கிற பண்ணையால் அவட்ட சொல்கிறான் உங்களுக்கு என்ன சாமி இவ்வளோ நிலம் இருக்குது நீங்கள் படித்து என்ன செய்யப்போரிங்க இங்கே வாட்டுக்கு இருங்க இந்த நெல்லை உட்காந்துக்கோங்க இங்கே இருக்கிற இளநிய குடிங்க நாங்கள் உங்களுக்கு உழைச்சி கொடுக்குறோங்கிறாங்க அவன் உழைத்து உழைத்து ஒரு நிலத்திலேயே வாழக்கூடிய அந்த முருகனையும் அவன் மனைவியும் அவர்கள் ஒரு தன்னுடைய நிலம் தன்னுடைய உழைப்புக்குரியது தான் மற்றபடி எல்லாமே அந்த உரிமையாளர் கொடுக்கறது தான் அப்படின்னு எப்படி அவர்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள்ங்கிற கதையை ஃபுல்லாக சொல்லிட்டே வரார் இந்த நாயகன் படத்தில் வரக்கூடிய அந்த ராமுங்கிறவன் திடீர்னு திரும்பி சென்னைக்கு போவான் கூட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோட தங்கையை காதலிப்பான் கல்யாணம் பண்ணிக்கிடுவான் எல்லாம் பண்ணுவான் ஒவ்வொரு முறை அவன் தோற்கும் போதும் கிராமத்துக்கு வந்தால் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த விவசாயியும் விவசாயினுடைய குடும்பமும் தாங்குவாங்க ஆறுதல் சொல்லுவாங்க நாங்கள் இருக்கிறோமாங்க திடீர்னு ஒரு நாள் பணம் நெருக்கடிக்காக அவன் அந்த நிலத்தை விற்றுடுவான் விற்றுட்டால் அவர்களை சொல்லுவாங்க இவ்வளோ வருஷம் இதை நம்பி தானே நாங்கள் இருந்தோம் இங்கே தானே விவசாயம் பண்ணோம் நீங்கள் வாட்டு வித்துட்டீங்களேன்னப்போ அவங்க சொல்லுவாங்க எல்லாவற்றையும் வித்துட்டேன் ஆனால் இந்த தோப்பை விற்கலை இந்த தோப்பு உங்களுக்கு தான் நீங்கள் என்ன பணம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு எடுத்துக்கோங்கிறாங்க அப்போது அவர்கள் சேமித்து வைத்த பணத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடியதே வெங்கட்ராமன் எழுதியிருக்காரு எப்படி எல்லாம் வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்கன்னு அவர்களுக்கே தெரியாது அவர்கள் பல ஆண்டுகளாக சேர்த்து வைத்த இந்த பணத்தினுடைய மதிப்பு ஐநூறு ரூபாய் அப்படின்னு அப்படியே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அப்பப்போ கிடைச்ச பணமாக ஒவ்வொரு சிறுவாடு சிறுபாடு போட்டு பாத்திரங்களுக்குள்ளே பண்டங்களுக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க எடுத்து வந்து கொடுக்கும்போது அந்த இவன் சொல்கிறான் ஒரு நாம் பார்க்கக்கூடிய விவசாயி தன்னுடைய சொந்த சுகத்திற்காக ஒரு பைசா கூட செலவு பண்ணதே கிடையாது தன்னுடைய விரும்பிய உணவை வாங்கி சாப்பிட்டதே கிடையாது தனக்கு நல்ல ஆடைகள் கொடுத்ததே கிடையாது ஆனால் வாழ்க்கையை உறுதியாக வாழ்வதற்கான ஒரு நிலம் வேணும்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அந்த நிலத்தை பெற பயிற்சிக்கிறாங்க இப்போ வெங்கடராமணியுடைய நாவல் தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் அந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நாவல் தமிழ்லையும் இருக்குது ஆனால் அந்த தமிழில் பாருங்கள் அந்த நாவல் வழியாகி இவ்வளோ வருடத்துக்கு அப்புறம் மறுபதிப்பே கிடையாது அந்த புத்தகத்தை யாரும் இப்போ திரும்பி வெளியிடவே இல்லை ஆனால் அதை வெளியிட்டால் படித்தால் உங்களுக்கு தெரியும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை உங்கள் ஊரிலேயே வசித்த ஒருவர் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இருந்தார்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு திருவிழா எப்படி நடக்கும் ஊர் எப்படி போகும் ஊரில் என்னென்ன இருக்கும் காவிரி யாத்திரை தண்ணி எப்படி வரும் அந்த தா தண்ணியை எப்படி பங்கீடு செய்து கொண்டார்கள்ங்கிற வரைக்கும் அவ்வளோ துல்லியமாக எழுதப்பட்ட நாவல் நான் ஒரு கரிசல் காட்டை சேர்ந்தவன் எங்களுக்கெல்லாம் ஆறே கிடையாது மழையே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வறண்ட ஒரு நிலப்பகுதியை சேர்ந்தவங்க நாங்கள் படிக்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ ஈரத்தோடையும் வாஞ்சையோடையும் உயிர்ப்போடையும் ஒரு நாவல் எழுதப்பட்டிருக்கேன்னு தெரியுது அப்படின்னா ஒரு நாவல் எந்த பகுதியை எழுதப்பட்டிருந்தாலும் எல்லா பகுதியினுடைய வாழ்க்கைக்கும் அடையாளமாக இருக்கு இல்லையா இந்த மண்ணும் அதனுடைய இலக்கியங்களும் நமக்கு காட்டுகிற விஷயம் நீங்கள் எந்த பகுதியில் வசித்தாலும் அடிப்படை மனித மாண்புகள் அடிப்படையான மனித உறவினுடைய விழுமியங்கள் மாறிடுறதில்லைங்கிறாங்க மாறிடுறதில்லைங்கிறதோட அதை ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்து அனுபவித்த படைப்பாளிகள் அதை மிக முக்கியமான வரலாற்று ஆவணமாக மாற்றிடுறாங்க ஒரு சுதந்திர போராட்டம் நடந்துவதற்கான நேரடி சாட்சியங்கள் நிறைய இருப்பது போல நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்வுகளுக்கு என்ன சான்றுகள் இருக்குன்னா இலக்கியம் தவிர வேறு சான்றுகளே இல்லை அந்த சான்றுகளை இலக்கியம் பதிவு செய்வதோடு அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த உண்மைகளை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கு நூறு வருஷம் அல்ல ஆயிரம் வருஷம் கழித்து ஒருவர் இந்த நாவலை படித்தாலும் அவருக்கு தெரியும் இந்த பகுதியில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் ஏன்னா மனிதன் மாறுவதற்கு நமக்கு தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூக மாற்றம் வரும்போது அது மனிதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றிருக்கு நம்ம உடையிலிருந்து நாம் பேசுகிற மொழியிலேருந்து உணவுல உணவுலேருந்து நிறைய மாற்றங்களை வந்திருக்கு ஆனால் இவ்வளவு மாற்றங்களுக்கு இடையிலும் மனிதனுக்கு ஒன்று இருக்குது என்னென்னா தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொண்டு இன்னும் சொல்லப்போனால் தலைக்கு ஹெல்மெட் போட்டிருக்கிற மாதிரி உடம்பை சுற்றி ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு எதுவுமே தனக்கு பாதித்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னா வாழ விரும்புகிறான் மாற்றங்களை பெரும்பான்மையானோர் ஏற்றுக்கொள்வதே இல்லை ஏற்றுக்கொள்வதில்லைங்கிறதோட இதெல்லாம் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு பிடிக்காததான் மாறிடுது இதை பற்றியும் ஒரு கதையை செக்கா எழுதியிருக்கிறார் அதையும் கிருஷ்ண யாதவ் மொழி அந்த கதை ரொம்ப வேடிக்கையான கதை அதில் வரக்கூடிய ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய வீட்டினுடைய ஜன்னல்களை பூடி வச்சிருவான் எதுக்கு அப்படின்னா அது திறந்திருந்தால் யாராவது ஒருத்தர் எட்டி பார்த்து நாளைக்கு உள்ள என்ன நடக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக வெளி ஆட்களை வீட்டுக்கு கூட்டி போமாட்டான் ஏன்னா ஏதாவது திருடிடுவார்களோ என்று பாதுகாப்பு 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 நாம் மாற்றமே இல்லாமல் ஒரு பாதுகாப்பு வாழ்க்கையில் வாழணும்னு எல்லா உறவுகளையுமே துண்டிச்சுக்கிடுவோம் அவனுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ரஷ்யாவில் ஒரு சிலை செய்து வைத்திருக்கிறார்கள் ஃபெலிகோ என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய சிலை சாய்ந்த சாய்ந்தமான சிலை அது அந்த சிலை வெறும் சிலை அல்ல அது நம் காலத்தினுடைய குறியீடு நம்ம அறியாம நாம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாடி வந்துட்டோம் அல்லது நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுட்டு அதுக்குள்ளாடியே வாழணும்னு விரும்புகிறோம் ஆனால் மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தொடங்கும் போது மாற்றம் உங்களுக்கு புதிய 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 கனவுகளை புதிய புதிய வாழ்க்கையை தொடங்கும் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய கனவுகளில் பாதி கனவுகள் அவன் விரும்பி கண்டவை அல்ல நீங்கள் விரும்பினாலும் ஏதாவது ஒன்றை கனவு கண்டுவிட முடியாது அது நடந்தால் உண்டு அதே நேரத்தில் ஒரு துர்கனவு நடக்கிறது துர்கனவு வருகிறது அப்போ என்ன பண்ணுவீங்க உங்களால் அந்த கனவிலிருந்து விடுபட முடியாது நிறைய பேருக்கு புலி துரத்திட்டு வரும் விபத்து நடந்துடும் கனவுல ஏதேதோ மோசமான செயல்கள் நடக்கும் அப்போது நீங்கள் உங்கள் கை கால்களை அசைத்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா விழிப்பு வந்துவிட்டால் இந்த துர்கனவும் முடிஞ்சிடும் ஆனால் விழிப்பு எப்படி வரும்னு தெரியாதனால நீங்கள் கொஞ்ச நேரம் படுக்கையில் புரளுவீர்கள் கை கால்களை உதர்வீங்க இன்னும் சிலர் சத்தம் இடுவார்கள் ஆனால் அப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்களை ஒரே ஒரு தட்டு தட்டி எழுப்புனாங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு விழிப்பு வந்துடும் விழித்த மரணம் விட உங்களுடைய துர்கனவு போயிடும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களை நேசிப்பவர் ஒரு தட்டு தட்டி உங்களை ஒரு துர்க்கனவிலிருந்து விடுவிக்கிறார் இல்லையா அதுதான் எழுத்தாளர்களாகிய நாங்கள் செய்கிற பணி நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் உங்கள் இருந்து உங்களை விடுவிப்பதோடு நீங்களே அதை நாளைக்கு கடந்து போயிடுவீங்க ஆனால் அருகில் இருப்பவருக்கு இது இவருக்கு தூக்கத்தில் நடக்கிறது நிஜத்தில் நடக்கல இன்னொன்று அவராக அதை செய்து கொள்ள முடியாது அப்போது அவருக்கு ஒரே ஒரு சின்ன தட்டு ஒரே ஒரு சின்ன தொடுதல் ஒரே ஒரு சின்ன வேலை முழித்த உடனே யாராக இருந்தாலும் என்ன கெட்ட கனவான்னு கேட்பாங்க அவருக்கு சொல்ல தெரியாது ஆமானோன்னு ஒரு குவளை தண்ணீர் கொடுப்பாங்க குடிங்க அப்படின்னு குடித்த உடனே சாந்தம் வந்துடும் அப்போ அந்த ஒரு குவளை தண்ணீரை போல தான் ஒரு இலக்கிய படைப்பை கொடுக்குறோம் ஒரு கதையோ கவிதையோ நாவலையும் உங்களுக்கு கொடுக்குறோம் கொடுத்த உடனே உங்களுக்குள்ளே இருந்த அந்த துரு கனவுகள் எல்லாம் போயிருது நற்கனவுகள் எப்படி உருவாகும் என்றால் நற்கனவுகள் காலையில் ஒரு மலரை பார்ப்பது போல் உங்கள் கையில் நான் ஒரு மலரை கொடுத்துட்றேன் இதை வச்சுட்டு பார்த்துட்ருங்கன்னு சொல்கிறேன் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க அதிகபட்சம் ஐந்து நிமிடத்துக்கு மேலே அந்த மலரை நீங்கள் பார்த்துட்ருக்க முடியாது என்ன செய்வீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக மலரை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க இல்லாவிட்டால் இதை எதுக்கு கையில் வச்சுட்ருக்கோன்னு எடை குறைவாக உள்ள மலர் கையில் கொஞ்சம் தான் நேரம் வச்சுட்டே இருந்தால் எடை மிக்கதாக மாறிடும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு தெரியும் இது மலர் அல்ல இது ஒரு வண்ணம் இது ஒரு வாசனை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தெரியும் இது மலரும் வாசனையும் அல்ல இது இன்று பூர்த்து இன்று அடங்குகிற இன்றினுடைய அடையாளம் நாளைக்கு வேறு மலர் இன்றுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாள் தான் இந்த மலராக வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கையில் வைத்திருப்பது நித்தியமே இல்லாத ஒரு மலர் அதை தன்னை காப்பாற்றிக்கிடவே முடியாது நாளை வரும்போது இந்த மலர் இருக்காது நித்தியம் இல்லை என்றால் அது காலம் இல்லை என்ற அர்த்தம் அப்படின்னா அது நித்தியத்தின் இன்மையினுடைய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மலரை ஆழ்ந்து பார்க்க 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 அந்த மலர் வெறும் மலராக இல்லாமல் மனமாக இல்லாமல் காலமாக இல்லாமல் அநித்தியம் என்று சொல்லப்படக்கூடிய நித்திய மின்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்னா உங்களுக்கு புத்தர் இருக்கிறார் உங்களுக்குள் ஒரு ஞானி இருக்கிறார் உங்களுக்குள் ஒரு துறவி இருக்கிறார் உங்களுக்குள் எல்லா விஷயங்களும் அறிந்த மனிதர் இருக்கிறார் அவரை வழி நடத்தவும் கண்டு புரி கொள்ளவும் நீங்கள் தயாராக தான் அர்த்தம் தெரிந்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நிமிடத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சுற்றி பார்க்க தொடங்கினால் எல்லாமும் புதிதாயிரும் விழித்தபடி மனிதர்கள் கண்ட கனவுதான் இன்றைக்கு உலகத்தில் இத்தனை மாற்றங்களையும் கந்திருக்கு உறங்கியவர்கள் கண்ட கனவு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நிறைய மனிதர்கள் விழித்தபடி கனவு காணுகிறார்கள் அந்த கனவை நோக்கி நடந்து போகிறார்கள் அவர்கள் மட்டும் அல்ல ஒரு சமுதாயத்தையே அந்த கனவின் பின்னால் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு இனத்தையே கொட்டிக்கு தந்து விடுகிறார்கள் வரலாற்றினுடைய பெரிய நாயகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு கனவை இடைவிடாமல் நனவாக்க முயன்றவர்கள் தான் அதனால தான் என்னுடைய உரையினுடைய தொடக்கத்திலேயே நான் சொன்னேன் ஆயிரம் ஆயிரம் கனவுகள் மனிதனுக்கு தோன்றிட்டே இருக்கும் ஆனால் அதில் சில கனவுகள் தான் சாத்தியமாகிறது சில கனவுகள் தான் வழிநடத்தப்படுகிறது வெற்றியாகிறது அந்த கனவுகள் எனக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கு அதற்கு உறுதுணை செய்வதற்கு தான் இவ்வளவு புத்தகங்கள் இவ்வளவு பெரிய கலைக்கான நேசர்கள் அவ்வளோ பேரும் அதுக்கு உறுதுணை செய்யத்தான் இருக்காங்க ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி உரைய முடிக்கிறேன் ஒரு பக்க அளவுக்குள்ளாடி ஒரு தமிழினுடைய ஒரு படைப்பில் எவ்வளவு ஒரு ஆழமான விஷயத்தை சொல்ல முடியும் என்பதுக்கு அது ஒரு கதை ஒருவர் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கிறார் உட்காந்தா ஒரு சர்வர் வரார் என்னப்பா இருக்குதுன்னு கட 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 கடன்னு சர்வர் சொல்லுவார் பார்த்துருக்கீங்க இல்லையா ஒரு ஹோட்டலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் தோசை இருக்குது இட்லி இருக்குன்னு அரிசியாக உணவு பெயர்கள் எல்லாவற்றையும் சொல்லுவார் அப்படி ஒரு சர்வர் வேகமாக சொல்கிறார் சொல்லிவிட்டு என்ன வேணுங்கிறார் நான் யோசிக்கிறேன்னொன்னே அடுத்து அடுத்த டேபிளுக்கு போய்டார் அங்கே நின்று இதே பேர்களை எல்லாத்தையும் சொல்கிறார் இந்த மனிதருக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு பேர்களை நினைவில் வச்சிருந்து கரெக்டாக சொல்கிறாரு இதில் எந்த உணவை தேர்வு செய்கிறதுன்னு தெரியலேன்ட்டு அந்த சர்வரையே பார்த்துட்டே இருக்கிறார் ஒவ்வொரு மேஜைக்கு போகும்போதும் ஒரு இயந்திரம் சொல்வது போல் எல்லா உணவு பெயர்களையும் அந்த சர்வர் கரெக்டாக சொல்லிவிட்டு இவரை பார்ப்பார் இட்லியா சரி உங்களுக்கு தோசையா சரின்னு உள்ளே போய் அதை கொண்டு வந்துடுவார் அப்படி ஒரு உணவை இவர் கேட்கிறார் அவர் உள்ளே போகிறார் கொண்டு வருகிறார் இவர் மேஜலையும் வைக்கிறார் இவர் குனிந்து சாப்பிடும்போது இவர் வச்சிருந்த கர்ச்சீப் கீழே விழுந்துருச்சு இவர் குனிந்து கீழே எடுக்கும்போது சர்வர் வந்து திரும்பி பார்த்து கர்ச்சீப் அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் கதை கதை முடியும் போது புதுமை பெருந்தன் சொல்கிறார் அவன் மிஷின் அல்ல மனிதன் அவனை ஒரு மிஷினை போல இந்த உலகம் மாற்றி வச்சிருக்கு இத்தனை பட்டியல் ஒப்பிக்கிற மனிதனாக ஆனால் அவன் அக்கறையுள்ள மனிதன் உங்கள் பொருள் கீழே விழுந்தால் அதை சுட்டி காட்டுகிற அக்கறை உள்ள ஒரு மனிதன் அவனுக்கு என்ன ஒரு நீ உங்க கட்சி அவன் கண்டுபிடிமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பக்க கதையினுடைய கடைசி வரியில் அது உங்கள் கட்சி என்று ஒரு சொல்றார் இல்லையா அதுதான் நண்பர்களை உயர்வான அக்கறை இன்னொரு பொருள் கீழே இருக்கும் போது சுட்டி காட்டி ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற மனது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எந்த பணி செய்தாலும் இயந்திரம் அல்ல மேலான பணிகளை செய்த எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரே அக்கறை என்னன்னா பிறர் நலம் நாடுவது பிறருக்கு அன்பு செலுத்துவது உலகை சமம் கருதுவது எல்லோருக்கும் தன்னுடைய மகிழ்ச்சியை விடுவது என்பதுதான் இந்த தருணத்தில் உங்கள் எல்லோரிடமும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி